ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஸ்பெஷலாக பிகினர் டீச்சர்ஸ் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு பாடம் நடத்த வேண்டும், நடத்தலாம், நடத்தினால் உங்களை கவனிப்பார்கள் என்பதை பார்க்க போகிறோம். நிறைய சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் பிகினர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தாலே வருத்தப்படுவாங்க, ஏன்னா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த கதைகள் ஒன்றையுமே அவங்ககிட்ட சொல்ல முடியாமல் இவங்க திணறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இல்லையா? ஃபர்ஸ்ட், கிவ் சிம்பிள் அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ். அவங்க கேட்குற கேள்விகளுக்கு சிம்பிளாக ஷார்ட் ஆன்சர்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ரொம்ப எலாபரேட்டாக கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு புரியாது. ரெண்டாவது, யூஸ் ஆக்ஷன் சாங்ஸ். நல்ல ஆக்ஷன் பண்ணுற ஒரு டீச்சர் வேணும். நீங்கள் ரொம்ப பரிசுத்தமான மாதிரி நேராக நின்று பாட்டு சொல்லிட்டு இருக்கிற டீச்சராக இருந்தால் தயவுசெய்து பிகினருக்கு போகாதீங்க. பிகினர் டீச்சர்ஸ் வந்து நல்லா மூவ் பண்ணணும், நல்லா ஹாப்பியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். கண், வாய், அவங்க கண்ணு, அவங்க உடம்பு எல்லாமே அந்த பாட்டை என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். சரியா? இந்த க்ரியேட்டிவ் டீச்சராக இருக்கணும், ரொம்ப ஆக்டிவான ஒரு டீச்சராக இருக்கணும். பிகினர் டீச்சர்ஸ்க்கு மட்டும் தாயை போல் அன்புள்ள ஒரு டீச்சர், ரொம்ப அன்பாக இருப்பாங்க பார்த்திங்களா, அப்படியே நம்ம தோளில் தூக்கி வச்சு பிள்ளைகளுக்கு கொஞ்சுவாங்களே அப்படி ஒரு அன்புள்ள. பிள்ளை ஆசையாக ஓடி வரும்போது அது மேலே டச் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தள்ளி விடுற டீச்சர் இருக்கக்கூடாது. பிள்ளைகள் இடத்துல கீழே குடிஞ்சி அவங்ககிட்ட பேசுகிற ஒரு டீச்சராக இருக்க வேண்டும். ஓகேவா? அப்படி இல்லாட்டி நீங்கள் பிகினர் டீச்சராகவே இருக்கக்கூடாது. ஹேண்ட் ஒர்க்கில் வந்து ரொம்ப ரைட்டிங்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது, ரொம்ப ட்ராயிங்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது. மெம்பர் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் வந்து ரொம்ப நுணுக்கமான கைவேலைகளெல்லாம் செய்ய விடக்கூடாது. சரியா? அதே இப்போ வந்து அவங்களுக்கு இந்த மசில்ஸ் ஃபார்ம் ஆகுது. லார்ஜ் மசில்ஸ் யூஸ் பண்ணுற சில விளையாட்டுகளே காரியங்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் வந்து அவங்கள தொட்டு பார்க்குறக்கு நீங்கள் என்ன செய்யணும், அனுமதி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பொம்மை இருக்குது, இந்த பொம்மை என்ன செய்யணும், தொடும்போது அவங்களுக்கு ஓ இது இப்படி இப்படி சாஃப்டாக இருக்கா, அந்த இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். சரியா? இதே நேரத்தில் சின்ன இந்த எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு பப்பட் ஷோ நீங்கள் பக்கத்தில் இருந்து காண்பிக்கவே கூடாது, பயந்துருவாங்க. ஏன்னா அதோடைய உருவத்தை பார்த்து பயந்துருவாங்க. கொஞ்சம் தூரமாக இருக்கணும். நாங்கள் நிறைய கிளாஸஸ்லாம் போய் செய்யும்போது இந்த பிகினர் பிள்ளைங்களை ஃப்ரண்ட்டில் கொண்டு உட்கார வச்சுருவாங்க. நாங்கள் மிஸ்டர் சொல்லுவோம், அவங்க பயந்துருவாங்க, எங்கள் பிள்ளைகள்லாம் பயப்படாது, எங்களே மிரட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பப்பட்டை காமிச்சோன்னா ஒரு சவுண்டு அலாரம் பயங்கரமாக ஆகும். ஸோ புரிஞ்சுக்கொடுங்க. ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பப்பட்டை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணணும், தள்ளி இருக்கணும், பின்னால் இருந்தால் தான் அங்கே என்ஜாய் பண்ண முடியும். ஓகேவா? ஆனால் இவங்களுக்கு என்ன எந்த பொருள்னாலும் ஒரு பொருளை காமிக்கிங்கன்னா இங்கே தொட்டு பார்க்குறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். சொன்னால் அவங்க அப்போ தான் அதை இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கொள்கிறாங்க. சரி, அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது எவ்ரி செக்மெண்ட்ஸ், இப்போ ஒரு சண்டே கிளாஸில் வந்து பாட்டு இருக்கும், கதை இருக்கும், மெமரி வாஸ் இருக்கும், ஸ்கிட் இருக்கும், பப்பட் இருக்கும், எவ்ரி திங் ஷுட் பி இன் இந்த ஃபைவ் மினிட்ஸ் இதாக ப்ரோக்ராமாக போகணும். பார்த்திங்களா, நம்ம ஜீசஸ் ரிடீம்ஸ் விர்ச்சுவல் பைபிள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த இயரில் எல்லாமே ஃபைவ் மினிட்ஸாக கொண்டு போகிறதுக்கு, அப்படின்னா தான் பிள்ளைங்களுக்கு அதை அட்ராக்டிவாக பார்க்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக சேர்ந்து விளையாடுவதற்கு நீங்கள் அவங்கள என்ன செய்யணும், என்கரேஜ் பண்ணணும். ரொம்ப ஈஸியானது, தண்ணீர் தரை. சரியா? அப்புறம் அந்த மாதிரி குரூப்பாக உட்காந்து விளையாடுற மாதிரி, குரூப்பாக சேர்ந்து விளையாடுற மாதிரி உள்ள குரூப் பிளேஸை நீங்கள் செய்து கொடுக்கணும். அப்புறம் ஸ்மால் பைபிள் வேர்சஸை நீங்கள் கற்றுக்கொடுங்க. உங்கள் பைபிள் வேர்சஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அவங்க அதை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, புரிஞ்சுக்கொள்கிறதுக்கு ரொம்ப. அப்புறம் விஷுவலைட்ஸ் நீங்கள் காமிக்கிங்களா, வெரி ஃப்ளானல் போர்ட்ஸ் அல்லது ப்ரொஜெக்டில் படங்கள் காமிச்சு சொல்லி கொடுக்குறது, அல்லது உங்களுடைய டீச்சர்ஸ் மேனுவல் உள்ள படங்கள், ரொம்ப சிம்பிளாக அவங்க புரிஞ்சுக்கொள்கிற வண்ணமாக அதில் இருக்கணும். அதாவது ஒரு ரெண்டு பர்சன்ஸ் தான் அதில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் அதில் இருந்துச்சுன்னா அவங்களால அதை என்ன செய்ய முடியாது, புரிஞ்சுக்கலாம். ஆமாம், ஈவன் இந்த பப்பட்டு டான்ஸில் கூட ரெண்டு ரெண்டாக தான் பப்பட்ஸ் வரணும். நிறைய இடங்களில் பார்த்துருக்குறோம், மொத்தமாக உட்காந்து ஆடுவாங்க. அப்படி மொத்தமாக உட்காந்து ஆடுனாங்கன்னா அவங்களுக்கு ரசிக்காது. ஃபஸ்ட்டு ஒரு பொம்மை, அதை ரசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு பொம்மை, அதுக்கப்புறம் இன்னொரு பொம்மை, அது கீழே போனப்புறம் கடைசியில் முடிக்கும்போது எல்லா பொம்மையும் மேலே வந்தால் சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம ரட்சிப்பை பற்றி அவங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ரட்சிப்புனாலே அவங்களுக்கு தெரியாது. இப்போ இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் அப்படின்னு அவங்களை ஜபத்தில் நடத்தும்போது அந்த ஜபம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டு அது அந்த ரட்சிப்புக்குள்ளாக அந்த பிள்ளையை கொண்டு வருவதற்கு அது ஏதுவாக இருக்கும். வாயினால் அறிக்கை பண்ண வைக்கிறதுல இயேசப்பா என் உள்ளத்தில் வாங்க, என் கூட இருங்க, நீங்கள் எனக்கு வேணும் அப்படி சொல்லி ஜபத்தில் நடத்துகிறோம். அப்புறம் அவங்களுக்கு எப்படி ஆண்டவரை ரிலேட் பண்ணணும்னா, God is our Father, God is our Heavenly Father. அப்படி ரிலேட் பண்ணணும். நம்ம அப்பா நமக்கு ஒரு பரலோக
தந்தை இருக்காங்க அப்படி சொன்னால் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ பிகினர் டீச்சர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிறோங்க, உங்களுக்கு வந்து உங்களுடைய கிளாஸ் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸாக நிறைஞ்சிருக்கணும். அப்புறம் நீங்கள் சொல்ல சொல்ல அவங்கள சொல்ல வைக்கணும். ஏசப்பாக்கில் நீங்கள் வழி நடத்தலாம். ஓகே, இன்றைக்கு நம்ம வாசிக்க வேண்டிய வேத பகுதி யாத்ராகமம் 1 2 3 அதிகாரம். ஓகே, டுடேஸ் பைபிள் போர்ஷன் ஃபார் அவர் மெடிடேஷன் இஸ் எக்ஸோடஸ் சாப்டர் 1-3. இன்னைக்கு என்ன டே நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா வாஷிங் டே. வாரத்தில் ஒரு நாள் இன்னைக்கு நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி இதெல்லாம் துவைக்கணும், வாஷ் பண்ணணும், எப்படி வந்து கைட் வாஷ் பண்ணலாம், அல்லது எப்படி வாஷிங் மிஷினில் போய் நம்ம போடணும், வாஷிங் மிஷின் போடுறதுக்கு முன்னாடி அந்த துணிகளை எங்கே வச்சுருக்கணும், வாஷிங் மிஷின் போட்ட பிறகு அதில் எவ்வளவு அந்த லிக்விட் போடணும், லிக்விட் போட்டோன்னா அதை எப்படி வந்து நம்ம மிஸ்ஹேண்டில் பண்ணிடக்கூடாது, ஓடிட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, ஓப்பன் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அப்புறம் இன்றைக்கி தேவையற்ற காரியங்கள், நீங்கள் உபயோகம் பண்ண எல்லா உடுப்புகளையும் இன்றைக்கி துவைக்கிறதுக்கு ஒரு வாஷிங் டேன்னு வச்சுக்கிறேங்க. அப்புறம் இன்றைக்கி யாருக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா மிஷினரிஸ்க்காக, விதேசத்தில் உள்ள மிஷினரிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சரியா? சரி, இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த தேசத்தில் உமக்காக தங்களுடைய வீடுகளை, தங்களுடைய சொந்தங்களை, தங்களுடைய ஊரை விட்டு நீர் காண்பிக்கிற இடங்களில் கடந்து சென்று மிஷினரிகளாக ஊழியம் செய்து வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்காக, அவங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அவர்களை நினைவு கூறுகிறோம்ப்பா. இந்த கொரோனா காலத்தில் நம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, நல்ல சுகத்தோடு காத்து கொள்ளுங்க. அவங்க மிஷினரி ஊழிய ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க. அங்குள்ள மக்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்கள் மிஷினரிகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவங்க போஷிக்கப்படட்டும், முக்கியமாக அவங்க பாதுகாக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவ வசதிகளே இல்லாத கிராமங்களிலே மருத்துவ வசதி ஏற்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. மிஷினரிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் நிறைய மிஷினரிகள் எழும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. சுவாமி இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஓகே, நாளைக்கு மற்றொரு நிகழ்ச்சியோடு நம்ம சந்திப்போம். காட் பிளெஸ் யூ.